நைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். வணக்கம் ஜோதிட நண்பர்களே, இதற்கு முன்பு பகுதியில் திருப்பு முனை வருடங்கள் நோய் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த ஏழாவது பகுதியில் நம்ம என்ன பேச போகிறோங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு பார்த்த நபருடைய ஜாதகங்களை தான் போட்டிருக்கோம். அவர் பேர் ராஜா. 2/12/1972 9:40 AM பிறந்த இடம் ஈரோடு. கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இப்போ இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பம் அதாவது பூக்கள், இவர் என்ன பூவை இறைவனுக்கு கொடுத்தா இவருக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இவருக்கு வந்து வெள்ளரளி பூவும் ஜாதிப்பூவும் வந்து வருது. இப்போ இந்த ஜாதிப்பூ வெள்ளரளி பூவை வச்சு இவர் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இது எப்படி அந்த பூக்களை வச்சு நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தெய்வத்துக்குமே பூக்கள் இல்லாமல் எந்த தெய்வத்தினுடைய வழிபாடும் நடப்பதில்லை. அது எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக மலர்கள் தேவைப்படுகிறது. மலர்கள் இல்லாமல் ஒரு வழிபாடு சிறப்பதில்லை. எல்லாருமே கோயிலுக்கு செல்லும் பொழுதும் கண்டிப்பாக மலர்களை வாங்கித்தான் சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து இந்த ஜாதகர் வந்து வெள்ளரளி பூவும் ஜாதி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூக்களை வந்து வாங்கிட்டு போனார்னா இவருக்கு வந்து மிக அற்புதமாக அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். எப்படி இந்த பூவை கொடுத்தா அவருக்கு அருள் கிடைக்கும், இந்த பூவை கொடுத்தா எப்படி அவருக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விகளை தான், அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுருக்கமாக சொன்னால், கிராமப்பகுதியில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களாக இருக்கிறதுனால இந்த கிராமப்பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கிராமப்பகுதியில் என்னென்ன நடக்குதோ அதையத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ சுருக்கமாக சொல்ல போனால், இந்த பூக்கள் எப்படி வேலை செய்கிறது என்று சொல்கிறதுக்கு, எங்கள் கிராமப்புறத்தில் ஒருத்தர் கூட சண்டையிட்டுருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில், நிலப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அண்ணன் தம்பி உறவு, இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவுள்ள பிரச்சனை வந்தால் கோயிலில் போய் வேண்டிட்டு வந்துடுவாங்க. என்னை இப்படி அவன் மோசடி செஞ்சிட்டான், இப்படி என்னை வந்து சதி பண்ணிட்டான், இப்படி என்னை ஏமாத்திட்டான், இப்படி என்னை தகாத வார்த்தையில் என்னை பற்றி குறை சொல்லிட்டான், இப்படியெல்லாம் என்னை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி இறைவன் முன்னாடி போய் முறையிடுவார்கள். இப்போவும் ஒரு சில பகுதிகள் அந்த மாதிரி முறையிடுறாங்க. குறிப்பாக நாமக்கல் மாவட்ட பகுதியில் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக முறையிடப்படுகிறது. கோயில் சன்னிதானத்தில் முறையிடப்படுகிறது. அதில் பெரிய குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, கொல்லிமலை மாசி பெரியண்ணன் சுவாமி கோயிலில் முறையிடுறாங்க. அதே மாதிரி அந்த திருச்சி போகிற வழியில் நிறைய கோயிலில் நான் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி முறையிடுவாங்க. நகை திருட்டு போனது, ஒருத்தர் எடுத்துகிட்டு தரல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்ற விதமான கான்செப்டுக்கும் அங்கே போய் கோயிலில் முறையிடுறாங்க. பிரச்சனைகளுக்காக முறையிடுறாங்க. அவனை தண்டிக்க சொல்லி வேண்டிக்கிறாங்க. இறைவன் மூலமாக தண்டனை தர சொல்லி அவங்க வேண்டுறாங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பல விதமான பிரார்த்தனை மூலம் அதை வேண்டுறாங்க. இப்போ சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா, பொள்ளாச்சியில் மாசாணி அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா மிளகாய் இறத்தி சாத்திட்டு வருவாங்க. அங்கே இருக்கிற சிலைக்கு மிளகாய் அரைச்சி சாத்துவாங்க. சாத்தினவர் அந்த எந்த நபர்னால இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த நபருக்கு சரியான தண்டனை கிடைக்குங்கிறது இன்றைக்கு வரைக்கும் மக்கள் நம்பிக்கையாக செய்கிறாங்க. பொதுவாக இது மாதிரி இறைவன் முன்னாடி முறையிடுவது வந்து என்னை பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இருந்தாலும் காலங்காலமாக இதை செய்து கொண்டு வருகிறார்கள். இதே மாதிரி மாசி பெரியண்ணன் கோயில், கொல்லிமலை மாசி பெரியண்ணன் கோயிலில் வந்தீங்கன்னா கோழிச்சாவில் வேலில் குத்திட்டு வந்துடுவாங்க. அந்த கோழிச்சாவல் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு காகங்களோ நாய் மற்ற மாதிரி எந்த ஒரு மிருகங்கள் மூலமாக அதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் வராமல் அப்படியே அந்த சாவல்
இத்து அப்படி கீழே விழுந்து பஸ்ம மண்ணோட மண்ணாகுது. அப்புறம் அவங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறின வரும் மீண்டும் அந்த வேலை கொண்டு அவங்க ஒரு புது வேல் வாங்கிட்டு போய் அந்த கோயிலில் கொடுத்துட்டு வர்றாங்க, நட்டிட்டு வர்றாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 200 கணக்கான வேல்கள் இருக்கிறது. அப்போ இப்போ 200 கணக்கான வேல்களுக்கு சில வருடங்கள் பல வேட்களை வேல்களை இடமில்லாததுனால பிடிங்க அக்கடை எடுத்துடுறாங்க. சரிங்களா, இப்போ இந்த வேண்டுதலாக அப்படி அவங்களுடைய வேண்டுதலாக வைக்கிறாங்க அவங்கள தண்டிக்க சொல்லி. சரி, இப்போ இதுக்கு இந்த புஷ்பத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்துட்டா அந்த வீட்டில் தண்ணி புழங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. நாங்கள் அவங்க வீட்டில் தண்ணி புழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி வந்து நம்முடைய காந்த சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு சக்தி வற்றது. இப்போ அவங்க வீட்டில் போய் அந்த தண்ணி புழங்கும்போது அவங்க கொடுக்குற தண்ணி குடிக்கும்போது அந்த தெய்வீக சக்தி வந்து அந்த தண்ணியில் இறங்கி இவருடைய உடம்பை பாதிக்குதுங்கிறது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க வீட்டில் அன்ன தண்ணி புழங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. எங்கள் கிராமப்பகுதியிலலாம் இப்படி இந்த மாதிரி ஒரு முறையிட்டுக்கிட்டாங்க, நாங்கள் அவங்க வீட்டில் அன்ன தண்ணி புழங்குறதில்ல அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பெரியவங்களாம் சேர்ந்து அதுக்கான பரிகாரத்தை செய்வாங்க. அது ஒரு டாபிக், அதை ஒரு சமயம் கிடைக்கும்போது அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கான விஷயங்களை செய்வாங்க. இந்த அன்னம் தண்ணி புழங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். ஏன்னா அதை தொட்டு வாங்கும்போது இவங்களுக்கு பாஞ்சிடும். அதுபோல தான் நம்மளுடைய விருப்பமான பூ வந்து நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய காந்த அலையை எடுத்துக்கும். அந்த பூக்களை, அதாவது இந்த ஜாதகருடைய செவ்வரளி பூவையும் ஜாதி பூவையும் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பூவை கையில் தொட்டு கொடுக்கும்போது இந்த எனர்ஜியை அது உறிஞ்சிக்கும். அந்த எனர்ஜியை உறிஞ்சி அந்த சாமியை சிலையில் மேலே அந்த பூவை கொண்டு போய் போடும்போது இந்த சிலைக்கும் அந்த சிலைக்கும் அந்த பூவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த பூவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டாகும் உண்டாகும். இதுதான் வந்து பூக்களை தரும் பொழுது நமக்கு தெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கிறது. இதை இன்னொரு விதத்தில் நம்ம முன்னோர்களாக எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிராமப்புறங்களில் தான் இது நடக்குது, டவுனில் நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நான் சிறு வயதில் இருக்கும்போது ரோடு பகுதியில் மலம் கழிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போலாம் ரொம்ப ரோட்டில் கக்குசெல்லாம் இருக்காது, அதனால் ரோட்டு பகுதியில் மலம் கழிப்பாங்க. அந்த மலத்து மேலே யாராவது உபில் நீர், அதாவது எச்சை துப்பிட்டாங்கன்னா தொண்டை புண்ணாயிரும்னு சொல்லுவாங்க கிராமத்தில். தொண்டை ஒழிக்கணும்னு சொன்னாலே அப்படி சொல்லுவாங்க, நீ யாரோத்தருடைய மலத்தின் மீது உமிழ்நீர் துப்பியிருப்பேன், அதனால் உனக்கு தொண்டை ஒழிக்குது, அதனால் நீ போய் நெருப்பில் துப்ப சொல்லுவாங்க. நெருப்பில் அந்த உமிழ்நீரை உமிழ் சொல்லுவாங்க. அந்த நெருப்பு கொல்லிக்கட்டையை எடுத்து, அந்த ஒரு நெருப்பு கட்டையை எடுத்து அதில் உமிழ்நீரை சுட்டாங்கன்னா அந்த தொண்டையில் இருக்கிற புண்ணு சரியாது. இது எப்படி தாக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மலமும் ஒவ்வொரு மனிதனுடைய மலம் ஒரு காந்த அலையோடு இருக்கும். இன்னொரு மனிதனுடைய எச்சை அதில் போய் படும்போது அது ரியாக்ஷன் ஆகி அந்த தொண்டை பாதிக்குது. இதுதான் செய்வனையும் இது மாதிரி தான் உருவாகுதுன்னு உணர்வுலாம் சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், நல்ல விஷயத்தில் பேசுவோம். அதுபோல் தான் நமக்கு செயல்படுதுங்கிறது மாற்று கருத்தில். அதே மாதிரி இந்த பூவை கொண்டு போய் நம்முடைய கை மேலே பட்டு அந்த சாமி மேலே படும்போது சாமியினுடைய எனர்ஜி அந்த பூவின் மேலே ராஞ்சி முட்டி அந்த பூவின் மூலமாக நமக்கு வந்து எனர்ஜி, பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குங்கிறதுலாம், அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறதுல. அதனால தான் நம்ம இந்த பூவை மட்டும்தான் நம்மளால் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். இப்போ வேற ஒரு பூவை கொடுத்தாங்கன்னா அந்த எனர்ஜி நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. அது சுருக்கமாக சொல்ல அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய எனர்ஜி இருக்கும். அதுதான் ரத்த குரூப்னு சொல்ல, எனர்ஜிங்கிறத ரத்த குரூப். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி எனர்ஜி இருக்கும். ஒருத்தருடைய எச்சி சாப்பிட்டீங்கன்னா ஒருத்தர் உடனே புண்ணு வந்துடும், ஒருத்தருடைய எச்சி சாப்பிடும்போது ஒருத்தர் புண்ணாகாது. இது நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்குள்ளே இதை பார்க்கலாம். ஒருத்தருடைய எச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா வாயெல்லாம் புண்ணு வந்துடும், ஒத்துக்காது. அந்த காந்த அலையும் இந்த காந்த அலையும் ஒத்துக்காது. ஒருத்தருடைய எச்சி அலை எச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒத்துக்கும். இதுதான், அதுதான் வேறுபாடு. எச்சியிலேயே அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு உடம்பும் ஒரு விதமான சக்தியில் இயங்குதும், ஒரு விதமான ஒரு கான்செப்டில் இயங்குது. அப்போ இந்த கான்செப்டும் அந்த கான்செப்டும் மேட்ச் ஆகாது, அது மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பூவை கொண்டு கொடுக்கும்போது அதுக்கு மேட்ச் ஆகுது, வேறு பூ கொடுக்கும்போது மேட்ச் ஆகாது, அந்த சக்தி அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ இவர் வந்து செவ்வரளி பூவோ ஜாதி பூவோ கொடுத்தாருனா இவருக்கு அந்த சக்தியை இருத்து தருங்கிறதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா 42 விஷயங்களை நான் போட்டிருக்கிறேன். 42 விஷயங்கள் இதில் சுருக்கப்பட சொல்ல போனீங்கன்னா, பணம் விரும்பி,
உனது உழைப்பு, உனது அதிர்ஷ்டம், உனது உணர்ச்சி, உனது அறிவு, உனது திட்டம், உனது தலைவன், உனது கிரகம். இந்த கிரகம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தனுசுங்கிற பாவம் தான் ஆக்டிவிட்டியில் இருக்கும், தனுசுங்கிற பாவம் தான் ஆக்டிவிட்டியில் இருக்கும். அப்போ இவருக்கு இந்த ஜாதகம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம். அவர் வந்து மகர லக்னம் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் காட்டிக்கிறேன். இவர் மகர லக்னங்கிறத நம்ம அப்போ பேசணும். அவர் பார்த்தீங்கன்னா இவர் மகர லக்னத்தை போயிருந்தேன். இப்போ இவருக்கு தனுஷு தான் இந்த வருஷம் இயங்கிட்டு இருக்குங்கிறது தான் மாற்று கருத்தில். இப்போ இந்த தனுஷு தான் அவருக்கு இயங்க போகுதுங்கிறதெல்லாம் இப்படி தான் ஐயப்பாடு கிடையாது. இப்போ தனுஷு இறங்கும் போது இந்த வருஷம் இவருக்கு விரக செலவு தான் வந்துட்டு இருக்குங்கிறத சூட்சுமாங்க சொல்லிடும். இதான் தனுஷு இயங்க, ஒவ்வொரு வருஷம் ஒரு கிரகம் இயங்கும். இப்போ இவருக்கு இந்த வருஷத்து தனுசு தான் இயங்கிட்டு இருக்குது. அப்போ தனுசு என்ன பாவமாக வருது அவர் லக்னத்துக்கு, அந்த பாவமான சம்மந்தமான விஷயங்கள் தான் நடக்க போகுதுங்கிறதுல மற்ற கருத்து. அது பாசிட்டிவாக இருக்கிறதா நெகட்டிவாக இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் கோச்சாரமாக தசாபுத்திங்கிற கான்செப்ட் எடுக்கிறோம். தசாபுத்தி நடக்கும்போது அது பாசிட்டிவாக சுபபிரயமாக நடக்கும், அதே கோச்சாரமாக நடக்கும்போது அது அசுபபிரயமாக நடக்குங்கிறதுல மற்ற கருத்தில். இப்போ அதே மாதிரி ராசி கட்டம், அவருடைய தோற்றம், இந்த எந்திர தகடுன்னு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திர தகடை வச்சு நிறைய விஷயங்களை பண்ணலாம். அதை பற்றி பேசினாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேச முடியாது. இந்த தகடு இந்த நம்பர்லாம் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இதை எழுதிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒரு பொட்டி போடுறோம், சென்ட்ரலில் ஒரு கோடு, இந்தளவு ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டால் போதும். இந்த நம்பர்களை வச்சு நிறைய விஷயங்களை செய்யலாம். அதாவது நிறைய விஷயம்னா நல்ல அவருக்கு பாசிட்டிவான விஷயங்களை எப்படி செய்யலாங்கிறத வகுப்புல வரவர்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கே ஒரு மணி நேரம் தேவைப்படும். அதுக்கு அடுத்ததாக இந்த சக்தியனை பற்றி நம்ம பேசிட்டு ஏற்கனவே, இவருக்கு மூணாம் மீன் தான் சக்தியன். அதை ரெண்டாவது வீடியோலையோ அல்லது மூணாவது வீடியோலையோ நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடி இவர் என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லுது. பார்த்திங்கன்னா இந்த மந்திரங்களை அவர் தினசரி பயன்படுத்தலாம், பயன்படுத்தும் போது அவருக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் தொழில், இவருடைய தொழில் என்ன என்ன அப்படிங்கிறது, பிறப்பு எண், விதி எண், தொழில் எண், வாழ்க்கை எண், இதுக்கான ஒரு விஷயங்களாக இருக்குது. இவருடைய தொழில் என்ன, என்ன மாதிரி தொழில் செய்வார். இப்போ இவர் பார்த்திங்கன்னா தொழில் எண் ஏழு வருது. அப்போ ஏழுக்கான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தா இவருடைய வாழ்க்கை எப்படி பயணம் பண்ணணும்னா ஆறாம் நம்பராக இருக்குது. அப்போ அவருடைய சுக்கரன் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையை பயணம் பண்ண. ஏழாம் எண் அப்படிங்கிறது இவர் கேது வரும். இவருடைய கேது எங்கே இருக்கோ அதுக்கு சம்மந்த மாதிரி இவருடைய வாழ்க்கை பயணங்கள் தொடரங்கள் தான் மாற்றுக்கிறது. இதை பற்றியும் நம்ம நிறையா விஷயங்களை டிஸ்கஸும் பண்ண வேண்டியது. அதே மாதிரி வருடம்னு நம்ம பேசணும், அப்படி அதை ஒரு எஸ்பெக்டில் அதை நம்ம பேசிட்டோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவருடைய தேதியினுடைய பலன், இவர் பிறந்த தேதிக்கான பலன். இந்த தேதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த தேதிகளை பிறப்பவரும் மிதமஞ்சன கற்பனை சக்தி உயர்ந்தவர்கள், லட்சியம் உடையவராக இருப்பார்கள். இப்படி இதை வந்து நம்ம நிறையா இருக்குது, இதை பற்றி நிறையா பேசலாம். அதுக்கு அடுத்தாங்க தசாபுத்தின்னு சொல்கிறோம். இது வந்து ஜாதகத்தில் வர தசாபுத்தியில் எண்கணித தசாபுத்தின்னு பேர். இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குருனுடைய கான்செப்டில் தான் வர்றார். குரு எவ்வளோ நாளைக்கு இருக்கார் அப்படிங்கிறது வந்துன்னா இங்கே ரெண்டு விஷயத்தை காட்டும். புத்திங்கிற மாதிரி தசை ஒரு வருஷத்துக்கவே அதில் என்னென்ன புத்தி வருதுங்கிறத இங்கே தெளிவாக நம்மளுக்கு பிரித்து பிரித்து காட்டிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய மன ஓட்டங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்றதுல பிரசன்னம்னு இருக்கும். ஒரு வரக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரசன்னம் போட்டும்போது இவருக்கு புதனை காட்டும். அப்போ இவருக்கு புதன் வந்து லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவமாக வருது, ஆறாம் பாவமாக வருது. அப்போ இந்த புதன் இன்றைய கோச்சாரத்தில் எங்கே, அந்த லக்னத்துக்கு எங்கே இருக்கோ அது சம்மந்தமான விஷயத்துக்காக இவர் வந்திருக்காருன்னு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடி எண்ணங்கள்னு சொல்கிறோம். இவருடைய மனசில் என்ன எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோன்னா எண்ணங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஒரு சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா இப்போ ஒரு அவர் வந்துக்கிற ஒரு நபரை அவருடைய எண்ணத்தை அறியிருக்கு. இப்போ நம்பர் சொல்ல சொல்கிறோம். அவர் சுருக்கமாக சொல்கிறாரு ரெண்டு, மறுபடியும் இங்கே ஒரு நாலு போடுறார், நாலு சொல்கிறார்னு வச்சுக்கலாம். அந்த நாலை கிளிக் பண்ணி கணிப்புன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு இவருக்கு கெட்ட நேரம், நஷ்டம், துரதிஷ்டம் அப்படிங்கிறத காட்டும். அவருக்கு சரியில்லாத காலமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி அவர் அவர் வாயில் வரக்கூடிய எண்களை வச்சு அவருக்கு எந்த மாதிரி எண்ணத்தில் இப்போ இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தெய்வம்னு சொல்லலாம். இவர் என்ன தெய்வத்தை வணங்கலான்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அம்பாள் வருதும், திருப்பதி வெங்கடாஜலபதி வருதும், பைரவி வருதும், போகிறாங்க பெண் தெய்வம் வருது. இதை நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிக்கிறோம். இவர் வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சொன்னால் இவர் பிஸ்னஸ் பார்ட்னராக வெங்கடாஜலபதியை
வச்சுக்கலாம். கங்கடாதிபதி தரிசனம் இல்லை, நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் தலைவனுங்கிற பேரில் நம்ம பேசிக்கலாம். இவர் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாங்கிறது வரும். இப்படி அதே மாதிரி எண்கள், இவர் என்னுடைய எந்த எண்களை பயன்படுத்தினா நல்லாயிருக்கு அப்படிங்கிறது வரும். அதுக்கடுத்து என்ன தேதியில் என்ன விஷயத்தை செஞ்சால் நமக்கு சக்ஸஸாக இருக்குங்கிறது வரும். என்ன திசை இவருக்கு அனுகூலமாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை வருதும். இந்த வடமேற்கு திசை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சைட்டுக்குன்னா அதில் வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய சைட்டு வருவாங்களா, ஒரு கடை கண்ணி ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறது, இது மாதிரி வடமேற்கு அந்த பகுதியில் வடமேற்கில் இருக்கக்கூடியது ஜூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. இவர் என்ன கிழமை என்ன செஞ்சால் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கள் வெள்ளி ஞாயிறு அன்னைக்கு ஒரு விஷயங்களை செய்வது இவருக்கு மேன்மை தரும். அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா ஸ்தலம், அதுதான் நம்ம அப்படியே சொன்னோம்னா திருப்பதியும் திங்களூர் போனால் இவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவர் என்ன ரத்தினத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முத்து வைடூரியத்தை பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு நவரத்தினங்களை இவர் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா தானியம் அப்படின்னா தானியம்னா என்ன அப்படின்னா நெல். இவருடைய ஆஃபீஸில் வந்து நெல் அப்படிங்கிறத நெல் கொத்துக்களை சில பக்கம்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நெல் கொத்தை வந்து கட்டி வச்சுக்கலாம், அது அவருக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி தரும். அதை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம், நெல்லை பற்றி அதை எப்படி எப்படி பயன்படுத்தலாம் என்ன மாதிரி பயன்படுத்தலாங்கிறத அதை நிறைய சொல்லலாம். அதுக்கடுத்து மடியாக இவர் என்ன உலோகத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி உலோகத்தில் பயன்படுத்த, வெள்ளியில் ஒரு காப்பு போட்டுக்கலாம், இந்த மாதிரி வெள்ளி உலோகம் வெள்ளி மோதிரம் போடலாம், இதெல்லாம் இவர் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வஸ்திரம் அப்படின்னா தெய்வங்களுக்கு எடுத்து கொடுக்கறது எப்பவுமே ஒரு வெள்ளக்கரை வெள்ளக்கலர் உள்ள வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. தெய்வத்துக்குன்னு செஞ்சால் வெள்ளக்கலர் வஸ்திரம், அதாவது ஹாஃப் ஒயிட் எடுத்து கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் என்ன மாதிரி சுவையை விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா சித்திப்பு இனிப்பு தான் அவர் விரும்பி சாப்பிடுவார். அதே மாதிரி மாதம் இவருக்கு எந்த மாதம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஜூலை நவம்பர் இந்த மாதங்களில் ஒரு விஷயங்களை அவர் செய்யலாம். அதே மாதிரி நறுமணம் அப்படிங்கிறது தெய்வங்களுக்கு எல்லாம் மட்டும்தான் பிடிக்கணும், மனிதருக்கும் பிடிக்கும். இப்போ இங்கே மேலே கண்டு போட்டிருக்கிற மந்தாரைகளை அல்லது மந்தாரை வேர் இது தனியாக சூட்சமும் இருக்குது, இதை வந்து வகுப்பில் வந்து கலந்துட்டுருக்கு. இதை எப்படி பயன்படுத்தினா மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம். இதை இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அதே மாதிரி தூப தீபம்னு சொல்லுவோம், நம்ம ஆஃபீஸில் என்ன மாதிரி தூப தீபம் போடலான்னா கண்டிஷனாக இவருடைய ஆஃபீஸில் சாம்பராணி தூபம் போடுறது ரொம்ப விசேஷம். கண்டிஷனாக இவர் ஒரு தீபம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷத்தரும். அதே மாதிரி சின்னங்களை நம்ம அப்படியே ஏற்கனவே பேசணும். அதுக்கடுத்தபடி அதிர்ஷ்ட மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன மூலிகையை பயன்படுத்தினாலும் நத்தேஸ்வரி வெள்ளருக்கு இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வகுப்பில் கலந்துக்கும் போது நாங்கள் சொல்லித்தரேன். அதே மாதிரி எந்த யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணலாம் வீட்டில் அப்படின்னா துர்கா யந்திரத்தை வச்சு இவர் பூஜை பண்ணலாம். இது எந்த எந்திரம் எப்படி இருக்குது அதை எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி கிட்டத்தட்ட 42 விஷயங்களை இந்த சாப்பிட்ல இருக்குது. 42 விஷயங்கள் இந்த சாஃப்ட்வேரில் நான் ஏட் பண்ணிக்கிறேன். 42 சாஃப்ட்வேரே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு பயனடையக்கூடிய தானாகவே செய்து கொண்டு கொள்ளக்கூடிய மிக எளிமையாக நான் அதை உருவாக்கியிருக்கிறேன். இதை அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அன்புடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.